இந்நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் பங்கஜ் வேலைக்கு கிளம்பி சென்றார் அப்போது தனியாக இருந்த நந்தினியை கொலை செய்ய கமலும் முடிவெடுத்துள்ளார் இதையடுத்து தனது இரு நண்பர்கள் உதவியுடன் தூங்கிக் கொண்டிருந்த நந்தினியின் முகத்தில் தலையணையால் அமுக்கி கமல் கொலையும் செய்தார் பின்னர் சடலத்தை பிளாஸ்டிக் பையில் வைத்து கட்டி கடற்கரை பகுதியில் தூக்கிப் போட்டிருக்கிறார் இதை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றிவிட்டு கமலையும் கைது செய்துள்ளனர் அதிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் இது தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது